بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه من فضل الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الحليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: زكاة الفطر تزرة للصائم من اللغو والرفث وطعمة للمساكين. وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. وَلَّوَنِي وَالْدِي وَلَّلْقُومَانِي تُوَرْجِي وَلِمَانْدِلِي نَاسِدَنَي نَالِي مِنَ دُبَيِّي تُوَرْجِينَ புனிதமிக்கு இந்த ஜும்ஆநாளிலே மகத்துவமிக்கு இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாமுள்ள அல்லாஹ்விற்கே புகழனைக்கும் வைத்தார்கள். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காகவே ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சுவரப்பூஞ்சோகையில நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தாழ்ந்த நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாகிய அல்லாஹ்வின் அல்லாஹினுடைய மாபெரும் திருவையினால் ரமலான் கரீம் புனிதமான மாதத்தை நம்மை எல்லாம் அல்லாஹ் தாழ்ந்த அடைய செய்து அதில் நல்லவர்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய தௌஃபீத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து ஈருலக நர்பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைவாக தந்திருக்கிறான். இது என்றென்றும் நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் அல்லாஹ் தஆலா நமக்கு நிரந்தரமாக தந்தரும் புரிவானாக. வெளியிட்டிருக்கின்ற மதிப்பில் கூறிய அல்லாஹ் தங்களுடைய ரமலானுடைய மாதத்தில் இறுதி வாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் ஒரு முக்கியமான அமலை பற்றி நாம் தெரிந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு முக்கியமான நன்மையான காரியத்தை கடமையாக்கி நமக்கு மாற்றம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வகையில் ரமலானுடைய 27 நாட்கள் முடிவடைந்ததற்கு பிறகு நாம் எதற்கு தயாராக வேண்டும் என்பது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிற போது ஒரு முக்கியமான அமலை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், நாம் எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தில் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு நம்முடைய வீட்டு குடும்பத்தினர்களோடு சந்தோஷமாக பேசி பழகி நம்முடைய நம்முடைய குழந்தை செல்வங்களை அழகான முறையில் அன்பான முறையில் நாம் பார்த்து எப்படி சந்தோஷப்பட்டு வந்தோமோ அதுபோல நம்முடைய சகோதரர்களான ஏழை மக்கள் அவர்களுடைய வீட்டில் 3 வேளை அவர்கள் சாப்பிட்டார்களா? அவர்கள் அவர்களுடைய மனைவி மக்களோடு குழந்தை செல்வங்களோடு சந்தோஷமாக இருந்தார்களா? இதுவெல்லாம் நாம் நம்மில் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. ஏனென்று சொன்னால், நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கின்றோமோ அதுபோல நம்முடைய இரத்த பரம்பரையில் கலந்த நம்முடைய ஏழை சகோதரர்களான மக்களும் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று பார்த்து அவர்களையும் சந்தோஷப்பட செய்து மகிழ்ச்சி பெற செய்து அவர்களுடைய உள்ளங்களையும் நாம் மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமை ஒவ்வொரு
பூமியினுக்கும் ஒவ்வொரு சாதாரணமான மனிதனுக்கும் இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதுதான் மனித இனத்தினுடைய அசல் இயல்பாகவும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இன்னும் சொல்ல போனால், எல்லா மதங்களிலும் எப்படி ஏழை மக்களை கண்ணியப்படுத்தி சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொன்னதோ, அந்த மதங்களையெல்லாம் கடந்து நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் 100 அடிக்கு மேல் மேலே நமக்கு சொல்லி காட்டுகிறது, உங்களின் வாழ்க்கை நல்ல முறையில் செழிப்பான முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஏழை சகோதரர்களான மக்களையும் நீங்கள் கவனித்து அவர்களையும் கண்ணியப்படுத்தி மாற்றம் படகிக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த வகையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள், நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் 30 நாட்களும் நோன்பு வைக்கிறோம், 30 நாட்களும் தர்மம் செய்திருக்கிறோம், 30 நாட்களும் ஏனைய நல்ல ரங்கள் நல்ல அமல்களை நாம் செய்திருக்கிறோம். அத்துணை நல்ல அமல்களும் அல்லாஹ்விடத்தில் பெருமாளுடைய அறிவிப்பு செய்யப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் போவதற்கு அப்படியே போய் நிற்போம், முதல் வானத்தில் அப்படி தொங்கிக் கொண்டு நிற்போம். ஒரு செயலை நாம் செய்துவிட்ட பிறகுதான், நாம் செய்துவிட்டோம் என்று முடிவாகிவிட்ட பிறகு அந்த அமல் அல்லாஹ்வினுடைய அரசை போய் தோறும். அப்போது அந்த அமல் நாம் செய்த அமல்கள் எல்லாம் பகூலாக ஆகும். அது என்ன அமல், இவ்வளோ நம்ம செஞ்சிருக்கோம், அது ஒண்ணு செஞ்சாதான் போய் அடையுமா? ஆமா, நபிகள் நாயகம் ரமலான் சொன்னாங்க, இந்த அமலை நீ ரமலானுடைய 30 நாட்கள் நீ நோன்பு வைத்ததற்கும் ரமலானுடைய 30 நாட்கள் நீங்கள் செய்த அந்த நல்லறங்களுக்கும் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் பகூலாக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இந்த அமலை செய்தால்தான் அது அல்லாஹ்விடத்தில் பகூலாகும். இல்லை என்றால் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் துன்பவிடப்பட்டது போல் அந்த அமல்கள் அப்படியே நின்றுவிடும், கபூலாகாமல் நின்றுவிடும். அப்படி என்ன அமல் அப்படின்னா, அதுதான் ஜக்காத்துல் ஃபித்ர். ஜக்காத்துல் ஃபித்ர், ஃபித்ரான் ஜக்காத் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஈகை திருநாளில் நம்முடைய உணவு வந்து நம்முடைய ஏழை சகோதரர்களையும் சந்தோஷப்படுத்தி அவர்களும் சாப்பிட்டு நாம்